Roja YouTube channel சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஒரு சூப்பரான வீடியோ தான் இன்னைக்கு full day வந்து நம்ம செம்மயா என்ஜாய் பண்ண போறோம் என்னன்னா ஒரு 2-3 நாள் கேப் கிடைச்சுங்க அந்த 2-3 நாள் நாம வந்து வேஸ்ட் பண்ணிட கூடாது அப்படி சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டு நம்ம கொடைக்கானல் போலாம் அப்படினு டிசைட் பண்ணிட்டோம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எங்க குடும்பம் கிளம்பறதுக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு நான் வந்து 6 மணி கீழ இருக்கறோம் மணி இப்பவே 5 மணி ஆயிருச்சு அதனால நம்ம என்ன பண்ணோம் முதல்ல போய் இந்த சப்பா எந்திரிச்சா முதல்ல அவ வந்து லைட்டா அப்படி முணங்கி எந்திரிச்சா The Harshad என்னைக்குமே எந்திரிக்க மாட்டான் அவன் ஒரு அவன் வந்து ஒரு தூங்கு மூஞ்சி பையன் அப்பன மாதிரியே இருப்பான் அதனால வந்து அப்பன்னு சொல்லும்போது ஞாபகம் வருது சாரி ஹஸ்பண்ட் வந்து திட்டிட்டேன் ஏன்னா என் ஹஸ்பண்ட் சீக்கிரமா எழுந்திரிச்சு அவர் கடையில போய் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் மார்க்கெட் போய் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாரு சோ நம்ம அப்படியே ஃபுல் ஃபேமிலி கிளம்பி புதுக்கோட்டை போய் அம்மா மட்டுமா வராங்க சின்னம்மா அக்கானு ஒரு குரூப்பையே கூட்டிட்டு வராங்க So first நம்ம இங்க இருந்து கிளம்புவோம் ஏன்னா இங்க இருந்து கிளம்புறதே எங்களுக்கு ஒரு பெரிய கொடூரமா இருக்கும் அதுக்கு முன்னாடி நானும் கிளம்பணும் நாங்க முதல்ல ஹர்ஷத்தை எழுப்போம் எல்லாரும் Good morning. Oh, challa kutti. Sappa danga irukku. Edhi ashok endri sirchal bodum mani aayichu. Irukra nerathalla waste pandra ore aal nee dhaan ashok. Sappa pali edhirchu paalla kudichiradi. Eppadi ma korata vittu thoonguvinga? Karuppu Roja solluma eppadi korata viduvinga? உங்க ஊரு என்ன ஊரு இந்த கொரட்டை ரொம்ப பெருசா இருக்கு உங்க ஊரு என்ன ஊரு ஏய் எந்திரி மணி கொடைக்கானல் வரையா வரையாடி நான் வரல வரலையா இப்ப சொல்லாத எதுவா ஹாய் தங்ககுட்டீஸ் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சூப்பரான ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் பத்தி தான் பார்க்க போறோம் அதுதான் Binomo இது Play Store App Store ரெண்டுலயுமே அவேலபிளா இருக்கு இதுல நீங்க டிஃபரண்ட் அசெட்ஸ் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணலாம் அசெட்ஸ் லைக் கூகுள் கோல்ட் காயின் Even currencies like Euro, USD வச்சு trade பண்ணி 90% வரைக்கும் நீங்க profit turn பண்ணலாம். உதாரணத்துக்கு உங்களுடைய அசெட்டோட வேல்யூ 700 இருந்தது அப்படினா அது இன்கிரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா அப்படிங்கறத நீங்க forecast மூலமா மானிட்டர் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அது இன்கிரீஸ் ஆயிடுச்சு அப்படினா within 24 ஹவர்ஸ்ல உங்களுடைய அக்கவுண்ட்ல நீங்க withdraw பண்ணிக்கலாம் இல்லனா Paytm மூலமா கூட எடுத்துக்கலாம். இதோட மினிமம் டெபாசிட் 350 ரூபாய் அதாவது 350 தான். So நம்மளுடைய promo code வச்சு யூஸ் பண்ணி போகும்போது அது அப்படியே டெவலப் ஆகும். For example நீங்க ஒரு 400 ரூபாய் டெபாசிட் பண்றீங்க அப்படினா நம்மளுடைய promo code யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அப்படியே 800 ரூபாயா மாறும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத அப்படியே கிளிக் பண்ணி Binomo ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. உடனடியா உங்களுடைய டெமோ அக்கவுண்டுக்கு 65000 ரூபாய் ஏறும். அத வச்சு ட்ரேடிங் பிராக்டீஸ் பண்ணிக்கலாம். புதுசு புதுசா ஸ்ட்ராட்டஜியை நீங்க கத்துக்கலாம். Trade wisely, your capital might be at risk. I am a Binomist. Are you? தேன் காற்று வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சது உன்னை என்னை தீண்ட தானே வந்தது அது என்னை மட்டும் ஏனோ தீண்டி சென்றது தேன் காற்று வந்தது கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் சோ வந்து எங்க இருக்கோம் அப்படினா எஸ் கொடைக்கானல் வந்துட்டோம் கொடைக்கானல்ல மங்கி பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே பாருங்க இன்னொரு மங்கி பார்க்கணும்னா இங்கே உண்மையான மங்கி தேக்கிட்டாடா தாண்டா ராமா இவன் தான் அந்த உண்மையான மங்கி சொல்லுங்க நல்லா தூங்குனேடா மாடு சுத்தி காட்ட கூட்டியது ஆளாடா நீங்க என்னக்கா பண்ணீங்க உள்ள இந்த அவமானம் உனக்கு தேவையா நான் தூங்கிட்டு இருந்தேன் நானும் அதே வேலைக்கு பார்த்தேன் போ போய் காலை எடுப்போ So வந்து நான் வந்து சுத்தி பார்க்கலாம்னு கிளம்பறோம் and ஹாய் அண்ணா ஒரு ஹாய் சொல்லிருக்கேன் அவங்க வந்து நல்லா சமைச்சு கொடுத்தாங்க இங்க வாங்க இங்க ஏனா ரைட் சொல்லலையா அவர் இன்னும் இந்த 2 நிமிஷம் அவ்வளவுதான் நாங்க நைட் டிஃபன் வேலை பார்த்துட்டு இருக்கோம் எப்ப பார்த்தாலும் சோறுன்னு அந்த வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது and வந்து அதாவது வந்து குழந்தைங்க வந்து இந்த லீவ் டைம் ஹர்ஷத் வந்து அம்மா எங்க அது கூட்டி போமா ப்ளீஸ் மாப்லாம் நானும் ஒரு 2-3 நாள் பிளான் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு இங்க வந்தோம் இங்க என்ன ஆயிடுச்சுன்னா நானே எங்க ஹஸ்பண்ட் 2 குழந்தைங்க உங்களுக்கே தெரியும் அம்மா இல்லாம எங்கேயுமே வரமாட்டேன் அதனால எங்க அம்மா இதுதான் பிளானை மாத்துறானுங்க கொஞ்ச நேரத்துல என் செல்லக்குட்டி கார் இல்லாம நான் முதல் தடவையா அவுட்டிங் வந்திருக்கேன் காரை எடுத்தோம் வேற வழி இல்லாம எதுக்காக எடுத்தோம்னா எங்க அம்மா பிளானை மாத்துறதுனால சஃபா எல்லாருக்கும் ஹாய் சொல்லுங்க உங்க ட்ரெஸ் எப்படி இருக்கு தெரியுமா சூப்பரா இருக்கு திரும்பி பாருங்க அம்மா பாருங்க ஏய் வலிக்கு வந்துரும் கிட்ட வாடி அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க So in the car maatranadukana reason vaanga paapom. Idha plan panna ticket. இந்த டிக்கெட் la. Account la panam poduka. Account la pala podala. Inga suicide paarukka. Ungala thalli vida thalli chacha sollirukaru. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. உன விட கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்ற வேண்டியது. ஆமா அவர்தான் சொன்னாரு. பாத்தீங்களா எங்க சின்னம்மா இந்த டிக்கெட்ட பத்தி நான் நிறைய சொல்லிருக்கேன் உங்களுக்கு. மெயினா நாளு சத்யா உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா தனியா வராம என் காரையும் மாத்தி இவ்வளவு பெரிய டிக்கெட்டை கூட்டு வருவீங்க. தாய கூட்டிட்டு வர்றது ஒரு தாய் அந்த தாய் இருக்கு எல்லா தாய் தான்டா அனைத்து பேரும் தாய். தங்கச்சி இல்லாம வரமாட்டேன்னு சொல்லி எங்க அம்மா படுத்துறாங்க. தங்கச்சி இல்லாம எங்க அக்கா மகன் இல்லாம நான் வரமாட்டேன்டா. எனக்கு அதுதான் எனக்கு சந்தோஷமே. வேற என்ன நம்ம தாய் பிள்ளை எல்லாமே இப்படிமா தனியா வர்றது. அதனால எங்க அம்மாவோட எல்லாரையும் கூட்டு வந்துட்டேன். எங்க அக்கா எல்லாம் வந்தாச்சு. நம்ம சுத்தி பார்க்க கிளம்ப போறோம். வீடு அங்க கார் இங்க ஏற முடியாது. இது கூட ஓகே. இது வாய் நடக்க முடியலப்பா. இன்கா कितना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். பாதை கஷ்டமா இருக்கு. ரோ ஏற முடியல. நான் என்னமா பண்ணுவேன்? இப்போட நாங்க கூட்டிட்டு வந்து ஏற முடியல அல்லாஹ். இங்க பாருங்க. அச்சுமா ஹாய் சொல்லுங்க. அம்மா பாருங்க. சப்பா அவன் தான் அண்ணன் போயிட்டு வந்துருவான். அண்ணன் போயிட்டு வந்துருவான். நம்ம வீடியோ பாப்பீங்களா? தேங்க்யூ. பிடிக்குமா உங்களுக்கு? தேங்க்யூ தேங்க்யூ சோ மச். அங்க யார் நினைச்சு சுட போறீங்க? என்னடா என்னடா சுட்டுட்டு பேசிட்டு இருக்கும்போது இடையில ஐயாவா வாடா வாடான்னு எதுவும் சொன்னியா? நான் இப்ப செக் பண்றேன். தங்கக்குட்டி நல்லா சொல்றீங்க. தூரத்து பார்வைகள் போதாது அதை வா என்று சொன்னாலும் வராது. ஏற்றி விடணும்னு சொல்லி அப்படியா போடலையா? போட வேண்டியதானே போட்டோம். ஆறு பேர் போறதான் ஒரே தனி போட்டுலாம் கிடையாது. எங்க அக்கா என்ன எப்படி உட்காந்துருக்கா? என்னது எல்லாத்துக்கும் போட தெரியல. எல்லாத்துக்கும் எடுத்து போட்டு விட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் போட பரவாயில்ல. குழந்தையாக போட்டு இருக்கீங்க. மெயின் அவங்க தானே முக்கியம். பொம்பளை சோக்கு கேக்குதா? கோபி பொம்பளை சோக்கு போட்டு ஆசைப்பட்டீங்களா? எல்லாரும் போட்டு ஏறிட்டீங்களா? போட்டு போட அம்மா போட்டு கோட்டு. ஆமா இது யாருக்கும் பத்தல. எங்க ரபியா போட்டு போட சொல்றாங்க. என்ன ரபியா உள்ள போட்டு குளிராம இருக்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. குளிராம இருக்கிறது இல்ல சேஃப்டி கார்டு. செமையா இருக்கு. ஆக்சுவலி அழகா இருக்கணும். மேடம் வந்து பயந்து போய் உட்காந்துருக்காங்க. ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குற? என்ஜாய் அழகு பாப்பா. அது சூப்பரா இருக்குல்ல? அங்க பின்னாடி ஒருத்தர் இருக்காரு பாருங்க. ஹர்ஷத் லட்டு குதிரை ஓட்டறாப்ல. நமக்கு ஒரே யூனிஃபார்மா இருக்கு. பா ஒரு வழியா கொடைக்கானல் வந்து சுத்தி காட்டலன்னு யாரும் நம்மள எது சொல்ல கூடாது மச்சான். நம்ம வந்து குதிரையை காமிச்சிட்டோம், போட்டிங் காமிச்சிட்டோம், சைக்கிள் காமிச்சிட்டோம். சைக்கிள் இன்னும் சைக்கிளோட தெரியுமா? நீ ஓட்டு பின்னாடி நான் உட்காந்துக்கிறேன். மனுசாட்சியோட பேசுக்கா. நான் எப்படி ஓட்டி இங்க இருக்கிற பாதி பேர் நம்ம வந்து எல்லாரும் நம்மள்ட்ட பேசிட்டே இருக்காங்க. எப்படி சைக்கிள் ஓட முடியும்? நீங்க நம்ம உட்காருவோமா? கொடைக்கானல சுத்தி பார்க்க வரலாம்னா நான் இறங்குனா ஒரு 100 பேர் நம்மள்ட்ட பேசுறாங்களா? நம்ம அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம். அப்படியே ஜாலியா நம்ம ட்ரிப் போயிருச்சு. ஆனா இவங்க இறங்கவும் முடியல. ஒரே டிராபிக் ஓவரு. அதனால அதிகபட்ச கொடைக்கானல் சுற்றுலாங்கிறது எங்களுக்கு காருக்குள்ளே முடிஞ்சிருது. அப்புறம் இந்த மங்கீஸ் இதோ சஃபா மங்கி என்ன பண்ணுது? தப்புது. அதனால காருக்குள்ளே உட்காந்து எல்லாரையும் பாக்குறது. அண்ட் ரொம்ப ஹாப்பி என்னன்னா நிறைய பேர் வந்து நம்ம கிட்ட பேசுறதுதான். ஜாலியா இருக்கு. அவங்க கிட்ட ஜாலியா ஃபன் பண்ணிட்டு உட்காந்து பேசிட்டு அவங்களோட அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வாக் பண்றது. நிறைய பேர் போட்டோஸ் வீடியோஸ் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம். நல்லா ஜாலியா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் இறங்கி பயணப்பட முடியலையே. காருக்குள்ளே பயணப்படுறமேங்கிற வருத்தம் தான். அண்ட் சஃபா ஃபேமிலி எல்லாம் என்ஜாய் பண்றாங்க. அது போதும் இல்ல சஃபா? இப்பதான் வந்து ஒரு மாதிரி ரிலாக்ஸா வந்து வாக்கிங் அதுல அந்த ரெண்டு குடிச்சா தானுங்களும் சீக்கிரம் நடந்து போயிருச்சுங்க. நாங்க பயந்துட்டோம் காணோம் அப்படின்னு, சஃபா வேற தூக்கிட்டு போயிருச்சுங்க. ரொம்ப நல்லா இருக்கு ஆக்சுவலா அவங்களுக்கு இந்த மாதிரி. என் செல்ல வேற தூக்கி போயிருச்சுங்க, ஆப்பிள் போனு. இதுக்கு தொலைஞ்சாலும் பரவாயில்ல, ஆப்பிள் போனு நல்லா இருக்குல்ல. ஆமா, இவர் வந்து இவர் எங்க என்ன விட்டு நகர மாட்டாரு, அதான் என்னன்னு தெரியல. எங்க அம்மா எங்க இது நல்லா இருக்கா வியூ? சரி, கிரீன் ஃபால்ஸா? குணா கோகை நாங்க போகல, ரொம்ப கூட்டமா இருந்தது. நாங்க மச்சான் நம்ம மரமரமா இருந்துச்சுல்ல கிரீன் கார்டன், அங்க நல்லா இருந்தது. அங்க நாங்க இறங்கல, நாங்க எங்களுடைய சுற்றுப்பயணம் எல்லாமே கார் பயணம். இந்த காணா போய் கண்டுபிடிச்சிட்டோம் இதையும். இந்த ரெண்டு டிக்கெட் எங்கடி போனீங்க அம்மா? எங்க போனீங்கம்மா? நாங்க இடமே தெரியல. அப்ப நிறைய பேர் சொன்னோம் நிஷா மேடம் எங்க இருக்காங்க. நிஷா மேடம் என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அவங்க கார் அங்க இருக்கு. நாங்க அப்புறம் நீங்களே எங்களை வந்து கூட்டிட்டு வந்துட்டீங்க. ரொம்ப மனசாட்சியா வயசான காலத்துல உங்களை யாரும் நடக்க சொன்னது? வாக்கிங் போலாம் நீங்க. ஸ்வீட் வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் பாத்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு மனசாட்சியோட வரணும். உங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்ததே பெருசு. இதுல எனக்கு பில்லு வேற நான் எக்ஸ்ட்ரா பே பண்றேன். சொல்றாங்களே உங்களுக்கு என்னை வெட்டிடுவாங்க. உங்க பைசா வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களே மேடம். ஃப்ரீ எல்லாம் கிடையாது, கை காசு. மம்மி இந்த கடையிலே நான் கட்டி வைக்கிறதுக்கான எல்லா வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. நாங்க கிளம்பிட்டோம். சோ வந்து ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்றாங்க? என்ன பண்றீங்க? டூர் அப்படியே என்ஜாய் பண்ணீங்களா? டூர் என்ஜாய் பண்ணேன். நான் டூருங்கிற பேர்ல வந்துட்டு என்ன கொலை கேஸ்ல உள்ள தலைவரா சொல்லிட்டேன். ஆமா. ஏன் என்ன குறை வச்சேன் உங்களுக்கு? நானு என்ன குறை வைக்கலன்னு சொல்லு. என்ன குறை வச்சேன்னு இல்ல, என்ன குறை வைக்கலன்னு சொல்லு. எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? மாமியார், சின்ன மாமியார், கொழுந்தியா? ஆமா, என்ஜாய் பண்றதுக்கு தானே வந்துச்சு. மாமியார் கூட ஜாலியா கொஞ்சம் ஏங்க வரும்போது அப்புறம் அம்மா இல்லாம இப்படி வர முடியும், இப்ப சின்னம்மா இல்லாம இப்படி வர முடியும், இப்ப அக்கா இல்லாம இப்படி வர முடியும். என்னன்னு வரவே கூடாது ஏன்ட்டு சொல்லுவோம். எல்லாத்தையுமே நான் தானே பாத்துட்டு இருக்கேன். உனக்கு அசிஸ்டன்ட் இல்ல, அதனால கண்டுட்டானே, சுச்சமத்தை கண்டுட்டானே. ஃப்ரூட்ஸ் வாங்கணும் கொஞ்சம். ஃப்ரூட்ஸ் வாங்கணும் குழந்தைக்கு. குழந்தைக்கு ஃப்ரூட்ஸா? ஆமா. வேற வேற வாங்க மாட்டீங்களா? உங்களுக்கு தான் நேத்து சாக்லேட் வாங்கி கொடுத்தேன்ல. ஹலோ, அது உனக்கு வாங்குனேன், எனக்கு வாங்க கிடையாது. சரி, உங்களுக்கு என்ன வேணும்? நான் கேட்டது அது இங்க இருக்காது. என்னடி கேட்ட? நான் சொல்றேன், சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கேளுங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் இங்க என்ன கிடைக்கும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க, என்ன வாங்கணும் அப்படின்றத நீங்களே சொல்லுங்க. பட் நம்ம கொடைக்கானல் போனதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லுவாங்க எருமை வா. இது அரை கிலோ. இதான அரை கிலோ தான் பண்ணோம். அரை கிலோ சூப்பர். இதாங்க யார் வச்சுக்கிறது, பின்னாடியா முன்னாடியா? முட்டைக்கோஸ். இந்த பழம் பேர் என்னன்னா? இது பேர் வந்து பேஷன் ஃப்ரூட் மாதிரி. பேஷன் ஃப்ரூட் பெண்கள் அதிகமா சாப்பிடக்கூடிய PCOD நீர்க்கட்டிக்கு நல்லது, கர்ப்பப்பை நீர்க்கட்டிக்கு ரொம்ப நல்லது. இது என்ன இப்படி இருக்குது? எனக்கு பாருங்க, ட்ரை திஸ். இது என்னது? அதிகமான குளிர்ச்சி சுகருக்கு நல்லது, பிரஷருக்கு நல்லது. அப்படி கை கொடுங்களே, உள்ளங்கை கொடுங்களே. அப்படியே அப்படியே எப்படி இருக்கு சின்ன பாருங்க, எப்படி இருக்கு. அப்பா நீங்க டீ சாப்பிடுங்களா? டீ சாப்பிடுங்க. இப்படித்தான் நான் ரோட்ல போறப்போ பச்சை ஒண்ணு இருந்தது. அது என்னன்னு கையில எடுத்து பார்த்தா ஒரே பிசு பிசுன்னு இருந்தது. நாக்குல நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு. ஐஸ்கிரீம் போட்டு மாதிரி. நீ ஐஸ்கிரீம் தானே கேட்டப்போ? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டேன். அண்ணா கட் பண்ணாதீங்க, கம்மிலே காட்டுங்க. Water. Super dry and see, ma'am. Water. Yes. Ida water apple. Ida water apple, ma'am. Different taste. Ida durian. Ida durian. Durian fruit. Adu Siberian fruit adu. Siberian. அண்ணா விளம்பரத்து குடுக்குறாங்க. இது சைபீரியன். சைபீரியன். இது டிஃபரண்டா இருக்கு. இதுல வெடமார் பழமா உள்ள கால் மாதிரி இருக்கும். ரபியா எல்லா சாம்பிள் ஏகப்பட்ட சாப்பிட்டாச்சு. இப்ப போகும்போது பே பண்ண சொல்லுவாளே, என்ன பண்ணுவீங்க? அண்ணா முதல்ல சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? தங்கச்சிட்ட பே கேட்க மாட்டேன்ட்டாரு. கேட்க கேப்பலனா பொண்ணு கேப்பாங்க. ஓகேவா? அது புதுக்கோட்டையில வெள்ளி ஃபால்ஸ். நாங்க வந்து அப்படியே வந்து ஜாலியா இருக்கோம். செமையா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆமா, நிறைய பேரோட பேசிக்கிட்டு, நிறைய போட்டோ எடுத்துட்டு, நிறைய பேரோட கான்டாக்ட் நம்பர்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் பண்ணிட்டு ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கோம். டெல்லி ஃபால்ஸ் நல்லா இருக்கு. குளிக்கலாம் அளவுடல, பார்க்க மட்டும் தான். அதட்டி கூப்பிடுறாங்கப்பா. நீங்க மட்டும் விஜய் டிவில எத்தனை பேர் அரட்டி இருக்கீங்க? ஐயோ என்னது வர வர மிரட்றீங்க என்ன? நான் எவ்வளவு பாவம் தெரியுமா? இப்படியே இருக்காதீங்க சார். என்ன போல்டா இருக்கீங்க? என்ன போல்டா இருக்கணும்? இன்னும் ரெண்டு மிளகா பச்சி 25 ரூபாய் கொடுங்கனா 50 ரூபாய் கொடுமான்னு கேட்கணும். சரி 50 ரூபாய் கொடுங்க சார். அரவே கரெக்ட் சார். நான் சூப்பரா பண்ணி தரேன். அப்படியே நல்லா சூப்பரா பண்ணோம். काय सा ये मैडम तेरी और काली का पूरा पड़ेगा ना सुपरा पड़ेगा नक्का सम्मा मरटறாங்க என்ன சரியா அம்மா பண்றதா நீ வேஸ்ட் அச்சச்சோ நான் பண்ணி தரேன் அடுத்து அக்கா கிட்ட தேடி வரேன் அவங்களே எடுத்து கவர் பண்ணிங்க அக்கா YouTubeல வர போறேனா ஐயோ கருப்பு ரோஜான்னு சொல்லிருங்க கருப்பு ரோஜா சொல்லியாச்சு அம்மா நீ மாமா ஏய் கொடகாரல வரைக்கும் வந்து அன்பு செய்யுவா போன வர அனிதா மேடம் வந்தாங்க ஆமா நான் கேட்டா ஏன் சார் பிக் பாஸ் வீட்ல சாப்பாடே போறதுல ஏன் மேடம் என்ன பேச மாட்டாங்க அச்சச்சோ நம்மள வந்து எதுமே ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் அவங்கள மாதிரி தாங்க நல்லது நான் கேட்டேன் எங்களுக்கா வேண்டி தான நீங்க உள்ள பண்ணீங்க ஏன் பேச மாட்டேங்கறீங்க அப்படினு கேட்டேன் கொஞ்சம் டெரர் பீஸாவா இருக்கு இந்த அக்கா பட் என்ன மாதிரியே இருக்காங்க என்ன மாதிரியே இருக்காங்க பாத்து கை சுத்த சூரா கொடுத்தறேன் சூரா கொடுத்தறேன் எனக்கு ஒரு சின்ன வரணும் ப்ரோ பெரிய லெவல்ல வருது இந்த பக்கம் வந்தா நான் இல்ல நீங்க கூட்டறத தான் வந்தேன் உண்மையிலே இல்ல நான் காரிய ஏறிட்டேன் நீங்க கூட்டிங்க நான் உடனே வரேன் சார் என்ன வேணுமோ இல்ல என்ன வடியணும் பொண்ண காணா அப்போ அழுகுறானே ஜரம் என்னன்னு தெரியல நல்லா இருந்தா நான் உண்மையிலே சொல்றேன் டிவில மட்டும் நீங்க எப்படி நடந்தே நேர்லயே நல்லா தான் போட்டு விடுங்க ரொம்ப படாதீங்க அதுக்காக நல்லா தொடியே சொல்லுங்க அள்ளி போறோம் பாரு என் வீட்டுக்காரங்க உங்க காலிஃபிளவர் கொடுத்து ஐயோ ரெண்டு பேரும் பிரிக்கிறேன் முதல்ல நானு இப்ப முட்டை பல புஷ்பாக்கா பிளவரா பாப்பா உங்களை மாதிரி நேரமா நான் பாப்பா என்ன மாதிரியே தான் இருப்பான் என்ன இந்த போகும்போது காட்டுறேன் அவங்கள மேடம் நீங்க வந்து ஸ்டாண்டப் காமெடி ஒரே ஒரு காமெடி இப்ப எடுத்துடுறீங்க காமெடி எல்லாம் கிடையாது பத்தி உங்களுக்கு தின்னுட்டு போறேன் உட்காந்து நானு நீங்க உங்க காமெடி காமெடி தான் நாங்க ரசிகர் என்னங்க மேடம் தேங்க்யூ எவ்வளோ தாங்க அப்போ வந்து பே பண்ணிக்கிறேன் லாஸ்ட் வரைக்கும் ஒரு காமெடி ஸ்டாண்டப் காமெடி சொல்றீங்க காமெடி எல்லாம் வத்தி போச்சுங்க முந்தானேத்து கூட உங்க காமெடி பார்த்து பாத்தீங்களா பேசாம அறந்தாங்க நிசாக்காரவே எடுக்கிறீங்களா அவங்க வீட்டுக்காரன் தானே வந்திருக்காரு அவரை இங்க எங்க வீட்டுக்காருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்றாங்க இவங்க டைவர்ஸ் பண்றேன்டா இல்ல எப்ப பார்த்தாலும் எங்க வீட்டுக்கார பத்தியே டேமேஜ் பண்ணி ஸ்டார்ட் அப் காமெடியில கிட் ஆயாச்சு அப்புறம் நான் என்கரேஜ் பண்ணவேனாமா அஞ்சு அஞ்சு ஓகே சரி அப்ப நான் கிளம்பட்டுமா ரொம்ப நல்லா பேசுறீங்க உண்மையுமே நான் என்ன சொல்றேன் நிறமோ நம்மளோட உடல் தோற்றமோ என்னைக்குமே ஒரு டாப் லெவலுக்கு வர்றதுக்கு அர்த்தமே கிடையாது யார் வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் வரலாம் அதுக்கு உதாரணம் நீங்க தான் வரேங்கா பாய் லவ் யூ அந்த பக்மா இப்படியே சின்னப்படி காசு கொடுக்காம வந்துடாத காசை கொடுத்துட்டு அந்த பிள்ளை இந்த கான் வாங்கிருக்கேன் அங்கே காசு கொடுத்துட்டு இங்கே இடிச்செல்லாம் வாடா நம்ம போலாம் அடி பாவீங்களா அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்களா முடியாது முடியாது முடியாது